ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு வில்லனா சேனல். என்னடா ரொம்ப நாளையால நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா அப்புறம் நிறைய டீம் கூப்பிட்டாங்க. நடுவில் கூட இந்த டாடி காலிங் கில்டு கூட போயிட்டு வந்திருப்பேன், அதையும் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருப்பேன். சரி, நம்ம கில்டு நிறைய கில்டு போய் புஷ் பண்ணி கொடுக்கலாமேன்ட்டு நானும் புஷ் பண்ணி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன ஐடியா தோணுச்சுன்னா, சரி எல்லா கில்டுக்கும் நம்ம புஷ் பண்ணி கொடுக்குறோமா, நம்ம ஒரு கில்டு ஓப்பன் பண்ணி நம்ம நம்மளுக்கே புஷ் பண்ணால் எப்படி இருக்கும்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ஒரு டாப் ஒரு ஏதோ 11 சனிக்கிழமை வந்து நம்ம கில்டு டாப் 15க்குள்ளே இருந்ததுன்னா ஏதோ கில்ட்டுக்கு வி பேஜ்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணலான்ட்டு இருந்தோம். எப்படியோ ஃபஸ்ட்டு வீக்கு இதில் பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு வீக்கு புஷ் பண்ணவே இல்லை, எங்களுக்கு அந்த என்னன்னே தெரியாது. அந்தமாரிலாம் எங்களுக்கு இருக்குது ஒன்று வி பேஜ் தரானுங்க, அது ஒன்றுமே தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வீக்கு புஷ் பண்ணவே இல்லை. ரெண்டாவது வீக்கு ரெண்டாவது ரவுண்ட்லேருந்து தான் நாங்கள் புஷ் பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு வீக்லேருந்து புஷ் பண்ணிருந்தோன்னா கண்டிப்பாக நாங்கள் டாப் 15ல இருந்திருப்போம். ஏன்னா நாங்கள் ஒரு வீக் புஷ் பண்ணாமலேயே இந்தியா டாப் 47 வந்துட்டோம். இது வந்து கண்டிப்பாக முடிய போகிறது கிடையாது, இது வந்து போய்கிட்டே தான் இருக்கும். நாங்கள் என்ன வச்சிக்கலாம், எனக்கு பெருமையான விஷயம் என்னென்னா, நான் இன்னும் மட்டும் கில்டு அனுபவம் எனக்கு கிடையாது, கில்டு லீடராக இருந்த அனுபவம் ஒன்றுமே கிடையாது. என் பேச்செல்லாம் இத்தனை பேர் கேட்பானுங்களான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா வைங்களேன், 50 பேர் கில்டுலன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்குவாட் 8 ஸ்குவாட் ஆச்சும். பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஃபுல்லாக ப்ளே பண்ணானுங்க, 6:30 வரையும் ஃபுல்லாக ப்ளே பண்ணானுங்க, குறையே சொல்ல முடியாது. என்னடா ஃபுல்லாக ப்ளே பண்ணானுங்கிற எல்லாம் 0 க்ளோரியில் இருக்கானுங்க சொல்லுவீங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துட்டு ரெக்கார்டு எடுத்தேன், இப்போ தான் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம பேச்சையும் வந்து கேட்டுட்டு வேறு லெவலில், நம்ம ஒருத்தனையுமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 50 பேருமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து அவன் க்ளோரி பாயிண்ட்டை வெறித்தனமாக ஏற்றி வச்சுருந்தானுங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் நீங்களும் கில்டுக்கு வரணும் கில்டு வரணும்னு சொல்லிருந்தீங்க, ஏன்னா 50 பேருக்கு மேலே என்னால் ஆட் பண்ண முடியல. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வைங்களேன் அப்போவே வந்து எல்லாருமே செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டாங்க. நம்ம வேணால் இன்னொரு கில்டு வேணால் ஓப்பன் பண்ணுறேன், அதில் நீங்களே சப்ஸ்கிரைபரே யாருன்னா வந்து லீடராக இருந்துட்டு இந்த நம்ம கில்டு பேரை வந்து அப்படின்னு வச்சுட்டு எதாவது அந்த டாப் ஜின்னு இருக்கிறத வச்சுட்டு அப்படியே டாப் ஜி டூனு கீனு எதனா ஒன்று வச்சுட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணி க்ளோரி புஷ் பண்ணுறதுனா பண்ணுங்கள். இன்னும் ஒம்பது சனிக்கிழமை தான் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் எப்படியாச்சும் புஷ் பண்ணி ஒரு டாப் 15க்குள்ளே கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் யார் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற கில்டரை யாரையும் கிக் அவுட் அடிக்க முடியாது, நான் கிக் அவுட்டும் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது, என்னோட ஹார்ட் ஒர்க் இல்லையோ இருக்கோ இல்லையோ அவங்க 50 பேர் மிச்சம் 49 பேர் வந்து வேறு லெவலில் ஹார்ட் ஒர்க் போட்டு வச்சுருக்கானுங்க. நான் வந்து எது எவனையும் கிக் அவுட் அடிக்க முடியாது, அப்படி கிக் அவுட் அடித்தேன்னா என்னை விட கேவலமானவன் எவனுமே கிடையாது. ஏன்னா நம்மளை விட அவனுங்க அதிகமாக ஹார்ட் ஒர்க் போட்டுருக்கானுங்கிற போது நம்ம அவனில் கிக் அவுட் அடிக்க முடியாது. பாருங்கள், 337 பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு இட்டாச்சிங்கிறவன் தான் ஃபஸ்ட்டு. அவன் தான் 337 பாயிண்ட் சீக்கிரமே அடிச்சிட்டான், அதுக்கப்புறம் வந்து அவன் அந்த பாயிண்ட்டை வந்து எடுக்க முடில. அந்த அதுக்கு மேலே பாயிண்ட் ஏற்றினா தான் அந்த கரீனா காரணங்க என்ன எலவோ எனக்கு அந்த ரூல்ஸ் ஒன்றுமே தெரியாது. போகுவேன், விளையாடுவேன், சாகுவேன், வெளியே வருவான், அவ்வளோதான். அவனுக்கு தான் ஏதோ சொல்லி கொடுத்தானுங்க, ஏதோ டாப் எந்த மேட்ச் 5 மேட்ச்சு கூட அதிக கில்லு அடிச்சிட்டியோ அந்த மேட்ச்சுக்கான பாயிண்ட் மட்டும்தான் ஏறும் அது இதுவும் சொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைங்களேன் செகண்ட் கில்டு ஓப்பன் பண்ணலாமா வேணாமான்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கில்டோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்டில் பின் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கில்டதை விளாண்டு கொடுத்த 49 பேருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதே தெரில, ஏன்னா ஃபஸ்ட் டைம் கில்டு ஓப்பன் பண்ணி வேறு லெவல் பெஸ்ட்டாக கொண்டு போயிட்டானுங்க. அடுத்த வாரம் வேறு லெவல் பண்ணுறோம், கண்டிப்பாக பண்ணுறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேறு லெவல் கேம் ப்ளே வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். லவ் யூ அண்ட் டேக் கேர், பை கைஸ்.